ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் எதைப்பற்றி பார்க்க போகிறோம்னா நீங்கள் இந்தியன் பேங்கோட கஸ்டமராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைல் பேங்கிங் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து ஆல் இந்த ஆப்ஷனையும் எனேபிள் அப்போ தான் நம்ம சேனல் வீடியோ நோட்டிஃபிகேஷன் மிஸ் ஆகாம கிடைக்கும் ஓகே இன் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இன்ட் ஒயாசிஸ் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இந்த இன்ட் ஒயாசிஸ் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணதும் அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு வர பர்மிஷனுக்கு வந்து அலோ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இந்த பேஜில் லாங்குவேஜ் இதில் உங்கள் லாங்குவேஜை செலக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு கீழே இருக்க ப்ரொசீட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஓகே இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இந்த பேஜில் உங்கள் மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க நீங்கள் பேங்கில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை தான் இதில் என்டர் பண்ணணும் என்டர் பண்ணிவிட்டு சென்ட் எஸ்எம்எஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வர பர்மிஷனுக்கு இந்த அலோ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இப்போது வெரிஃபை ஆகுது பாருங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த பேஜில் மொபைல் பேங்கிங் இந்த ஆப்ஷனை ஆன் பண்ணுங்கள் அப்புறம் கீழே இருக்க செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இந்த பேஜ் வந்து ஷோ ஆகும் இதை ரீட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மேலே லெஃப்ட் சைடில் இருக்க இந்த ஆரோவை வந்து கிளிக் பண்ணி பேக் வந்துடுங்க பேக் வந்துட்டு இந்த பேஜில் கீழே இருக்க ப்ரொசீடர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பாப்அப் மெசேஜ் வந்து ஷோ ஆகும் இதில் ஓகே ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்புறம் இந்த பேஜில் மூணு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகுது பாருங்கள் உங்கள் கையில் ஏடிஎம் கார்டு இருந்தால் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் ஃபர்ஸ்ட் இருக்க ஏடிஎம் கார்டு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா ஏடிஎம் கார்டு நம்பரை வந்து என்டர் பண்ணிவிட்டு அப்புறம் எக்ஸ்பைரி டேட்டை என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏடிஎம் கார்டோட பின் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு அப்புறம் கீழே இருக்க ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் போதும் இது இது உங்கள் ஏடிஎம் கார்டு இல்லைனா மூணாவது இருக்க ஆதார் ஆதென்டிகேஷன் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு உங்கள் ஆதார் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்க ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு பாப் அப் மெசேஜ் வந்து ஷோ ஆகும் இதில் எஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும் அந்த ஓடிபியை இதில் என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்க ஆக்டிவேட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இந்த பேஜில் லாக்இன் பண்ணுறதுக்கு ஃபோர் டிஜிட்டில் புதிய எம்பின் நம்பரை வந்து செட் பண்ணிக்கோங்க இந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க மொபைல் பேங்கிங் லாகின் பண்ணுறதுக்கு இந்த எம்பின் நம்பர் தான் யூஸ் ஆகும் நெக்ஸ்ட் கன்ஃபார்ம் எம்பின் இதில் இந்த ஃபோர் டிஜிட் புதிய எம்பின் நம்பரை ஒருக்க கூட என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கீழே இருக்க ப்ரொசீடு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த பேஜில் ஃபோர் டிஜிட்ல புதிய டி பின் நம்பரை வந்து செட் பண்ணிக்கோங்க இந்த பின் அப்படின்னா டிரான்சாக்ஷன் பின் நம்பர் இந்த டிரான்சாக்ஷன் பின் நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க இதை தான் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவீங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் ஆல்ரெடி செட் பண்ண எம்பின்னை வந்து லாகின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவீங்க இப்போ செட் பண்ண டீ பின்னை வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவீங்க நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் டி பின் இதில் இந்த ஃபோர் டிஜிட் புதிய பின் நம்பரை வந்து ஒருக்க கூட என்ட்ரு பண்ணுங்கள் என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்க சம்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ உங்கள் மொபைலுக்கு ஒரு பாப்புக் மெசேஜ் வந்து ஷோ ஆகும் அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஹேஷ்பின் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு ஷோ ஆகும் இதில் ஓகே ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ உங்கள் மொபைல் பேங்கிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ உங்கள் மொபைல் பேங்கிங் ஓப்பன் ஆயிடுச்சு இதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் இதில் நீங்கள் கிரியேட் பண்ண எம்பின் என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்